கதவு விலகிறார் மகிந்த உண்மையை பகிரங்கப்படுத்திய தேரர் ஒமிக்ரானினால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பு ஆய்வில் வெளிவந்த தகவல் வர்த்தமானியை ரத்து செய்க நீதி அமைச்சர் பிரபித்த உத்தரவு சொன்னதை செய்து காட்டிய மத்திய வங்கி ஆளுநர் வெளிவராத ரகசியம் கோட்டாபய மகிந்த அரசாங்கத்தின் கொடூர் ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்கும் காலம் வெகு விரைவில் இல்லை 1500 ஆக இருந்த உரம் தற்பொழுது 10,000 ரூபாய் இலங்கையில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் சுகாதார பிரிவினர் வெளியிட்ட தகவல் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி துபாய் விஜயத்தை ரத்து செய்த பிரதமர் இலங்கையில் தேசிய வங்கிகளில் ரூபாவிற்கு தட்டுப்பாடு ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கின்றாரா கோட்டாபய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ பதவி விலகப் போவதில்லை என்று நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் மகிந்த ராஜபக்ஷ குறித்த தீர்மானத்தை எடுத்திருந்தால் அவர் முதன் முதலாக தனது அமைப்பிடமே தெரிவித்திருப்பார் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அபேராம விகாராதிபதியும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான முருத்தட்டுவ ஆனந்த தேரர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் இன்று சிறு சிறு பிரச்சனைகள் உள்ளபோதும் தமக்கான மக்கள் சேவைக்காக அழைத்து வந்த சகோதரனான கோட்டாபய ராஜபக்ஷவை கைவிட்டுவிட்டு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ செல்ல மாட்டார் என்பது தனது நம்பிக்கை என்றும் முருந்தட்டுவ ஆழ்ந்த தேரர் தெரிவித்துள்ளார் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் டெல்டா வகை கோவிட் தொற்றிடமிருந்து ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தென்னாப்பிரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அந்த ஆய்வை மேற்கொண்ட நிபுணர்கள் ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 33 பேரை ஆய்வுக்கு உட்படுத்தினோம் ஏற்கனவே கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டோ டெல்டா வகை கோவிட்டால் பாதிக்கப்பட்டு குணமடைந்ததன் மூலமோ அந்த வகை தீ நுண்ணுயிருக்கு எதிரான எதிர்ப்பாற்றல் கொண்டவர்கள் மாத்திரமே இந்த ஆய்வுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆய்வு தொடங்கிய 14 நாட்களில் நோயாளிகளின் உடலில் இருந்து ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றின் பரவல் திறன் அளிக்கப்படுவது 14 மடங்கு அதிகரித்தது அதே நேரம் டெல்டா வகை கோவிட் பரவல் திறன் அளிக்கப்படுவதும் 4.4 மடங்கு அதிகரித்தது இதன் மூலம் ஒமிக்ரோன் வகை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவர்களை மீண்டும் டெல்டா வகை கோவிட் தாக்குவதில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடும் என்பது தெரிய வந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆபாசமான வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை தடை செய்வது தொடர்பில் தயாரிக்கப்பட்ட சட்டம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு நிதியமைச்சர் அலிசப்ரி பணிப்புரை விடுத்துள்ளதாக நீதியமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் அந்த அறிக்கையில் சிறுவயது பிள்ளைகளின் நலன்கள் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகும் பெண்கள் உள்ளிட்டோரின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டே இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கல்ல இந்த விடயம் குறித்து சிவில் அமைப்புகள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குற்றவியல் சட்டங்கள் மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழு மற்றும் இவ்விடயத்தில் பொறுப்புடன் செயற்படுவதோடு நிலைப்பாடுகள் கூறப்பட்டுள்ளது அவற்றை உள்ளடக்கிய திருத்தங்களுடன் குறித்த சட்டமூலத்தை மீள சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் அண்மையில் வெவ்வேறு தரப்பினரால் மாறுபட்ட நிலைப்பாடுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய செலவாணி கையிருப்பு இன்று 3.1 பில்லியன் அமெரிக்க டாலரை அடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தனது பதிவில் ஏற்கனவே தாம் அறிவித்தபடி அதிகாரபூர்வமாக இந்த கையிருப்பை அடைய முடிந்திருக்கின்றது அதே நேரம் இந்த தொகையை 2021 ஆண்டு முடியும் வரையில் தங்க வைத்துக் கொள்ள முடியும் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக டொலருக்கான பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடியினை சந்தித்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் இந்த ஆண்டு இறுதிக்குள் டொலருக்கான கையிருப்பு உயர்வடையும் என்று ஆனால் அதற்கான ரகசியத்தை வெளியிட்ட மாட்டோம் என்றும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுனாமி பேரழிவை விட பாரிய பேரழிவை மொட்டுக்கட்சி நாட்டில் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார்
சுனாமி அனர்த்தத்தை போன்ற பேரழிவு மொட்டு என்னும் சுனாமியால் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ளது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொடூர ஆட்சியை நாட்டு மக்கள் விரட்டியடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சுனாமி நினைவு தினத்தை சில தினங்களுக்கு முன்னரே அனுஷ்டித்தோம். சுனாமி அனர்த்தம் என்பது நாட்டில் ஒரு நாள் ஏற்பட்ட பேரழிவாகும். புள்ளி விவர தகவலின்படி சுனாமி அனர்த்தத்தால் நாட்டில் 38,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அரை மணி காலத்தில் பாரிய பேரழிவு நாட்டில் ஏற்பட்டது. இந்த பேரழிவு ஒவ்வொருவரிடமும் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அவ்வாறான ஒரு பேரழிவு நாட்டில் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதே எமது பிரார்த்தனை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் 1,500 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உரம் தற்பொழுது 10,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக உர செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்ட முன்னதாக 50 கிலோகிராம் எடையுடைய ஒரு மூட்டை உரம் 1,500 முதல் 2,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. எனினும் தற்பொழுது ஒரு மூட்டை உரம் சுமார் 10,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் ரசாயன உரத்தை விவசாயிகளினால் கொள்வனவு செய்யக்கூடிய நியாயமான விலைக்கு விற்பனை செய்வது குறித்து இறக்குமதியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்று தற்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும் எதிர்காலத்தில் புதிய தீர்வுகள் உருவாகுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமுமான விசேட வைத்திய நிபுணர் கேமந்தகிர தெரிவித்துள்ளார். தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் பிரச்சினைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொண்டு முடிந்த அளவு விரைவாக 3 கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் அடுத்த வாரம் துபாயில் இடம்பெறவிருந்த எக்ஸ்போ கண்காட்சிக்கான விஜயத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எக்ஸ்போவில் இலங்கைக்கான தேசிய தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள ஜனவரி 3 நிகழ்வின் பிரதமாதிதியாக வருகை தருமாறு துபாய் ஆட்சியாளரான முகமட் பின் ரத்தீஷ் அல் மக்தூமினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அத்தோடு துபாய் எக்ஸ்போ நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் வருகை இலங்கையின் கலாச்சாரத்தின் செழுமையையும் நாட்டின் சாதனைகளையும் உண்மையான உலக அரங்கில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பை பிரதிபலிக்கின்றது என பிரதமருக்கு துபாய் ஆட்சியாளர் அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் பிரதமரின் தலைமை அதிகாரியான ஜோஷிதர் ராஜபக்சே தெரிவிக்கையில், நாட்டின் பிரச்சினைகள் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அடுத்த வாரம் திட்டமிட்ட துபாய் பயணத்தை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையின் தேசிய வங்கிகளில் தற்போது ரூபாவிற்கான தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WJA விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடிகள் நிலைமைகள் மற்றும் 2022 ஆண்டுக்கான சவால்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இலங்கையின் தேசிய வங்கிகளில் தற்போது ரூபாவிற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு இறக்குமதிக்கு வழங்க வேண்டிய பணத்தை வழங்கிய பின்னர் பிரதான 2 அரச வங்கிகளிலும் பாரிய அளவில் ரூபாவிற்கான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய முழு வங்கி கட்டமைப்பிலும் ஒரு நாளுக்கான ரூபாவின் பற்றாக்குறையானது 450 மில்லியன் ரூபாவாக காணப்படுவதாக தரவுகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. தேசிய நிதி விடயத்திற்கு யாருமே கவனத்தில் கொள்ளாத விதமாக நெருக்கடி நிலைமையொன்று உருவாகி கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலக உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் சமூக ஊடாக பதிவுகளை கண்காணிக்கும் ஃபோக்ரஷெண்டோ இணையதளம் இந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என தெரிவித்துள்ளது. இந்த பதிவுகள் அடித்தும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை ஜனாதிபதியின் பேச்சாளர் கிங்ஸி ரத்நாயக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியினால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் அவரது உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்கள் ஊடாக அறிவிக்கப்படும் என கிங்ஸி ரத்நாயக மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை எவ்வாறு நியமிக்கலாம், அதேபோன்று அவரை பதவியிலிருந்து நீக்குவது எவ்வாறு என்பது அரசியல் அமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கிங்ஸி ரத்நாயக சுட்டிக்காட்டியுள்ளார்.
பதவி விலகிறாரா மகிந்த உண்மையை பகிரங்கப்படுத்திய தேரர். ஒமிக்ரானினால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பு ஆய்வில் வெளிவந்த தகவல். வர்த்தமானியை ரத்து செய்க நீதி அமைச்சர் பிரபித்த உத்தரவு. சொன்னதை செய்து காட்டிய மத்திய வங்கி ஆளுநர் வெளிவராத ரகசியம். கோட்டாபய மகிந்த அரசாங்கத்தின் கொடூர் ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்கும் காலம் வெகு விரைவில் இல்லை. 1500 இருந்த உரம் தற்பொழுது 10,000 ரூபாய். இலங்கையில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் சுகாதார பிரிவினர் வெளியிட்ட தகவல். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி துபாய் விஜயத்தை ரத்து செய்த பிரதமர். இலங்கையில் தேசிய வங்கிகளில் ரூபாவிற்கு தட்டுப்பாடு. ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கின்றாரா கோட்டாபய?